ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எஸ்டிடி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் டேனி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலே பணம், பொருள், அந்தஸ்து எல்லாம் இருந்தும் சந்தோஷமற்றவர்களாய் இன்னும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சந்தோஷம் என்பது நாம் வாங்கும் பொருட்களில் இல்லைங்க. சந்தோஷத்தின் இருப்பிடம் நம்முடைய மனசு தான். அதோடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். வாழ்க்கையை ரொம்ப டைட்டாக வச்சுருக்காதுங்க, கொஞ்சம் லகுவாக்குங்க, கொஞ்சம் காமெடியாகவும் பேசுங்க. அருகில் இருப்பவர்கள் நகைச்சுவை சொன்னால் சிரியுங்கள். இரண்டு அல்லது மூன்று நபரையாவது சிரிக்க வையுங்கள். சிரிப்பு ஒரு தொற்று நோய், இடம் விட்டு இடம் பெயர்ந்து ஆரோக்கியமாக பரவும். உடற்பயிற்சியும் ஆரோக்கியமான உணவும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும். உடலின் சக்தி தேவையை நிறைவேற்றும். உற்சாகமாக உணர்வீர்கள். வேலை கடமை மத்தியில் புத்தகம் படிப்பது, நன்றாக ஒரு குளியல் போடுவது, இசை கேட்பது, இப்படி ஏதாவது உங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு செயலுக்கு தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள். அதேபோல் தினமும் கொஞ்ச நேரம் உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பசுமையான நினைவுகளை அசை போடுங்கள். ஆனந்தம் என்பது லக் அல்ல, நாம் எடுக்கும் முடிவுகளின் விளைவுதான் என்பதில் தெளிவாக இருங்கள். அன்னப்பறவையாக மாறி நல்லவற்றையும் அதிகம் கவனியுங்கள். உங்களை கடந்து வரும் சம்பவங்களில் சந்தோஷமான விஷயங்களை அதிகம் உள்வாங்குங்கள். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி கடலில் போடுங்கள். ஏதேனும் தோல்வி நடந்தால் அதற்குரிய காரணத்தை ஆராய வேண்டுமே தவிர நத்தை போல் ஓட்டுப்பிள்ளை உடங்கியிருக்கக்கூடாது. உங்கள் மனதை நீங்கள்தான் உற்சாகப்படுத்த வேண்டும். குழந்தைகளுடன் செலவிடும் சந்தோஷ தருணங்கள், நல்ல நகைச்சுவை திரைப்படங்கள், நிகழ்ச்சிகள் ஆகியவை உங்களை ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். திருத்தமாக உடையணிந்து நேர்த்தியாக இருக்க பழகுங்கள். மனோரீதியாக அது உங்களை தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வைக்கும். புது இடங்களை பார்ப்பது, புது மனிதர்களுடன் பழகுவதெல்லாம் உற்சாகமான வாழ்க்கையின் வழித்தடங்கள். எனவே அவ்வப்போது வெளியே செல்லுங்கள். பரிசுத்தமான இயற்கையின் இடங்கள் இதற்கு சிறந்த இடமாக இருக்கும். எனவே அவ்வப்போது வெளியே செல்லுங்கள். எப்பொழுதும் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகவாதியாக இருங்கள், ஆனால் மதவாதியாக மாறிவிடாதீர்கள். உங்களுக்கு ஆனந்தமும் நிம்மதியும் தரும் நூல்களை வாசியுங்கள். கவலைகள் இல்லாத மனிதன் இல்லை. அவற்றையும் வாழ்க்கையின் ஒரு பக்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். காலம் கவலையை ஆற்றிவிடும். விருப்பம் இருந்தால் ஒரு செல்லப்பிராணியை வளருங்கள். அதனுடன் தினமும் நேரம் செலவிடுங்கள். எதிர்பார்ப்பில்லாத அன்பு அதனிடம் நிறையவே கிடைக்கும். தினமும் காலையில் இது ஒரு ஆனந்தமான நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று விழித்து கொள்ளுங்கள். இரவு படுக்கைக்கு செல்லும் முன் அன்றைய நாளின் சந்தோஷங்களை அசை போடுங்கள். நீங்கள் யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவெடுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளமுடன். இதே போல் அநேக வீடியோக்களை பார்க்க எஸ்டிடி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.